நம்ம தமிழ் குடும்பங்களை பொறுத்த வரைக்கும் மார்கழி மாதம் எந்த சுப நிகழ்ச்சிகளுமே வந்து பண்ண மாட்டாங்க. ஆனால் தை மாதம் பிறந்துருச்சு அப்படின்னா வந்து கல்யாணம் பண்ணுறது, காது குத்துறது, புது வீட்டுக்கு போகிறதுன்னு சொல்லி ரொம்ப பிஸியாகவே இருப்பாங்க. தை மாதம் வந்துருச்சு, காலை நேரம் சேர்ந்துருச்சு. இன்னும் ஒரு சிலர் குறிப்பாக வந்து அடாவடியாக 6 மாதத்துக்கு முன்னாடியே வந்து தேதியெல்லாம் குறித்து தை மாதம் தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கல்யாணத்துக்கு ரெடியாக இருப்பாங்க. கொஞ்சம் நேரம் கல்யாணம் கச்சேரி அப்படின்னாலே வந்து இந்த விழாவெல்லாம் நம்ம சிறப்பாக கொண்டாடுறதுக்கு நமக்கு தேவை வந்து பாடல்கள் தான். குறிப்பாக நம்ம தமிழ் சினிமாவை எடுத்துக்கிட்டால் வந்து கல்யாண பாட்டுக்கு வந்து பஞ்சமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இதுவரைக்கும் தமிழ் சினிமாவில் என்னென்ன கல்யாண பாடல்கள் வந்துச்சு, அது உருவான விதம், இதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபாதர் வாசிக்க, என் மம்மி ஆட, ஒரே கூத்தா இருக்கும். இந்த வீடியோல உங்களுக்கு பிடிச்ச கல்யாண சாங் வருதா அப்படின்னு நோட் பண்ணுங்க. இப்ப நான் என்னோட பிளேலிஸ்ட்டை சொல்றேன். ஒரு வீட்டுல கல்யாணம் அப்படின்னா தான் வந்து இந்த பாட்டை போடணும்னு கிடையாது. நம்ம வீட்டுல ஏதாவது ஒரு ஜோடி வந்து கல்யாணத்துக்கு ரெடி ஆகுது அப்படின்னாலே யாரோடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டை போட்டு அவங்களை வந்து கலாய்க்க ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா இந்த பாட்டு வந்து அவங்களை கலாய்க்கிறதுக்காகவே வந்து கச்சிதமா பண்ண பாட்டு மாதிரியே இருக்கும். இந்த பாட்டு வந்து அலைப்பாய்தே படத்துல வரும். இதுக்கு மியூசிக் வந்து ரஹ்மான் தான். அப்படியே வந்து ரஹ்மான் போட்ட மிச்ச பாட்டெல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உயிரே படத்துல வந்த நெஞ்சுநிலே, ரோஜா படத்துல வந்த நினைச்சபடி, ராவணன் படத்துல வர கெடாக்கரி சாங் அப்படின்னு சொல்லிட்டு, இது எல்லா பாட்டுமே வந்து வேற வேற லொகேஷன்ல ரொம்ப கலர்ஃபுல்லாவே இருக்கும். இதுல வந்து குறிப்பா சொல்லணும் அப்படின்னா வந்து ராவணன் படத்துல வர கெடாக்கரி பாட்டை வந்து சொல்லலாம். இந்த பாட்டை வந்து மொத்தமாவே ஒரு சூப்பர் லொகேஷன்ல எடுத்திருப்பாங்க. இந்த பாட்டை வந்து எப்படி உருவாக்கி இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெண் வீட்டுக்காரர்கள்லாம் வந்து அந்த பெண்ணை பத்தி பாடுற மாதிரி இருக்கும். நம்ம வீட்டு வாயாடி பெண்களுக்கே அப்படியே பொருந்துற மாதிரியே இருக்கும். இப்படி செலிப்ரேஷன் சாங்ஸா இல்லாம ஒரு பொண்ணும் பையனும் கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து ஒருத்தர் ஒருத்தர் வந்து எப்படி கவனிச்சுக்க போறாங்க அப்படிங்கறத ரொம்ப அழகா எடுத்து சொன்ன பாட்டு வந்து கோச்சடையான் படத்துல வர மணமகனின் சத்தியம், மணமகளின் சத்தியம் அந்த பாட்டு தான். ஏன்னா இப்ப இருக்க ஜோடிகளும் வந்து இது மாதிரி ஒரு பார்ட்னர் தான் நமக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற அளவுக்கு இந்த பாட்டோட வரிகள் வந்து அவ்வளவு அழுத்தமா இருக்கும். அதே மாதிரி இந்த பாட்டு வந்தப்போ மேல் வெர்ஷன், ஃபீமேல் வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு 2 வெர்ஷன் வந்தது. இதில் வந்து இந்த ஃபீமேல் வெர்ஷனை கேட்டுட்டு எல்லாருமே ரொம்ப மெச்சூர்டான வாய்ஸாக இருக்கே, எந்த சிங்கராக இருப்பாங்க அப்படின்னு தேடிட்டு இருந்தப்போ நம்ம எல்லாருக்குமே சர்ப்ரைஸாக இருந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாட்டை பாடினது வந்து லதா ரஜினிகாந்த் மேம் தான். அடுத்ததான் என்ன பாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாட்டு வந்த புதுசில் என்னடா இது, கல்யாண பாட்டா சீமந்த பாட்டா அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே குழப்பின பாட்டு. இந்த பாட்டு வந்து எப்போ படத்தில் வரும் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பார்த்தவங்களுக்கு புரியும். ஆனால் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் வந்து ஏன் இந்த பாட்டு இந்த டைமில் வருது அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே புரிஞ்சுது. அதே போல் இந்த சாங் வந்து ஃபுல்லாகவே ஒரு நார்த் சைடு நடக்கிற ஒரு கல்யாண சாயலே இருக்கும். ரஹ்மான் ரசிகர்களுக்கு பிடிச்ச இன்னொரு கல்யாண பாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்ணை தாண்டி வருவாயா படத்தில் வர அன்பிலவன் சாங் தான். இந்த சாங் முழுக்கவே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் நிறைய மாண்டேஜஸோட ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த பாட்டில் வந்து கிறிஸ்டியன் வெட்டிங், ஹிந்து வெட்டிங் அப்படின்னு சொல்லி ரெண்டு விதமான வெட்டிங்கோட விஷுவல்ஸையும் வந்து காமிச்சிருப்பாங்க. பாட்டும் ரொம்ப ரொமான்டிக்காகவே இருக்கும். ரஹ்மான் பிளேலிஸ்ட்லேயே வந்த இன்னும் ரெண்டு பாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இவங்க கோவிலேருந்து வீட்டுக்கு வரும்போது ஊர்வலமாக கூட்டிகிட்டு வருவாங்க. ஸோ இந்த சாங் வந்து ஃபுல்லாகவே ஒரு வில்லேஜ் மூட் செட்டப்பில் தான் எடுத்திருப்பாங்க. இதே மாதிரி தமிழ் சினிமாவில் வந்த இன்னொரு பாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாண்டவம் படத்தில் வந்து அனிச்சம் பூவழகி. இந்த பாட்டுமே வந்து ஃபுல்லாகவே ஒரு வில்லேஜ் செட்டப்பில் தான் இருக்கும். இன்னும் நீ ரஹ்மான் லிஸ்ட்டை முடிக்கலையா அப்படின்னு கேட்காதீங்க. கேட்கல, தலைவர் வந்து அந்த அளவுக்கு எக்கச்சக்கமான பாடல்களை இந்தாங்கடா யூஸ் பண்ணிக்கோங்களா அப்படின்னு சொல்லி போட்டு வச்சிருக்காரு. ரீசெண்டாக கோப்ரா படத்தில் ஸ்ரேயா கோஷல் வாய்ஸில் வந்த தும்பித்துள்ளல் பாட்டும் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஏன்னா இந்த பாட்டு வந்து கேரளாவில் முழுக்க முழுக்க ஒரு டெஸ்டினேஷன் வெட்டிங் செட்டில் வந்து எடுத்திருப்பாங்க. இன்னும் சில 90s கிட்ஸுக்கு பிடிச்ச சாங்கை வந்து நான் சொல்ல போகிறேன். அது என்ன பாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டும் 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 படத்தில் வந்த அத்தான் வருவாக சாங் தான் அது. இது இல்லாமல் நல்லா குத்து பாட்டு ரேஞ்சுக்கு வந்த பாடல்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாரு யாரு, தாராள பிரபுடோய், ஆஹா கல்யாணம், இடிச்ச பச்சரிசி, கும்மியடி, மால டும் டும், தேசிங் ராஜா போன்ற பாடல்கள் எல்லாமே வந்து நல்ல ஒரு டான்ஸ் இட் சாங்ஸாக தான் வந்து தமிழ் சினிமாவில் இருந்துச்சு. மேரேஜ் சாங்ஸ்லாம் நிறைய வெரைட்டி இருக்கும்னு சொன்னல, அதில் ஒரு வெரைட்டி தான் வந்து இப்போ நான் சொல்ல போகிற பாட்டு. இது என்ன பாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாமி படத்தில் வர இதுதானா இவன் தானா சாங். இந்த சாங்கில் வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு வந்து வரப்போகிற கணவன் வந்து எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி உருகி உருகி பாடுற பாட்டு தான் இந்த பாட்டு. இந்த பாட்டில் வர ஒரு லிரிக் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். அது என்ன லிரிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஞாயிறு மதியம் சமையல் உணதே அப்படிங்கிற லிரிக் வந்து இப்போ இருக்க இளம் ஜோடிகளும் கொண்டாடுற வகையில் எழுதியிருப்பாங்க. இந்த
பாட்டில் வந்து இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாட்டு வந்து ஆரம்பிக்கும் போது ஒரு பொண்ணு பார்க்குற சீன்லேருந்து ஆரம்பிப்பாங்க. அப்படியே அந்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகி பொண்ணு பார்க்குறது, கல்யாணம் பண்ணுறது, அதுக்கப்புறம் அவங்களோட திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக வந்து கேப்சர் பண்ணியிருப்பாங்க. இந்த லிஸ்ட்ல அடுத்த சாங் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, அலைபாயுதே படத்துல வர மாங்கல்யம் சாங் தான். இந்த லிரிக்லயே வந்து நிறைய பாட்டுல வந்து இந்த சாங் வந்து வரும். ஏன்னா இது வந்து கல்யாணத்துல சொல்ற ஒரு மந்திரம். இருந்தாலும் இந்த சாங் வந்து வேற வேற படத்துல வேற வேற பாட்டுல வந்து கேட்கும் போது ஒரு மாதிரி மங்களகரமான வைபா இருக்கும். அப்படியே வந்து நீங்கள் எந்த கல்யாண பாட்டுக்கு வந்து வைப் பண்ணியிருக்கீங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கல்யாணத்தில் நீங்கள் எந்த பாட்டுக்கு வந்து டான்ஸ் ஆனது வந்து இப்போ வரைக்கும் உங்களுக்கு மறக்க முடியாது இருக்கும், அந்த சாங்கை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு தமிழ்நாடு நோ சோஷியல் மீடியா பேஜஸை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் டவுன் பஸ் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.